நிதீஷ் பேசுகிறேன். நேற்று இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு. இந்த படத்தை பற்றி சொல்கிறதுனா, இதில் ஒரு 7 ஹீரோஸ் நடிச்சிருக்காங்க, 2 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு இது புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. விமல் சார், பிரசன்னா சார், ரிச்சர்ட் சார், ஹரிஸ், பரணி, இப்படி நான் அவன ஜெமினி பாலாஜி சார், இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கோம். அதை விட அருந்தே மேடம் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பார்த்தா தெரியும், நான் எல்லோரும் போல சொல்லலை. சாங்ஸும் அதே மாதிரி தான், நல்ல சாங்ஸு, விஷுவல்ஸு, கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி அண்ட் ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். என் பேர் தினேஷ் ஸ்ரீ, நேற்று படத்துடைய கேமராமேன். இந்த படத்துடைய கதை ஒரு வித்தியாசமான கதை, நல்ல திரைக்கதை. இது வரைக்கும் தமிழில் வராத ஒரு படம். கேமரா ஸ்கார்லெட்னு ஒரு கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அது நல்ல ஒரு நல்ல ரிசல்ட்டு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே ஒரு ஃபாரஸ்ட் பேக் ட்ராப்பு, நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு லொக்கேஷன் அது வந்து. வணக்கம், நான் வந்து ஜெமினி பாலாஜி பேசுறேன். இந்த படம் வந்து ஒரு அருமையான ஒரு படம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 42 நாள் 45 நாள் நாங்கள் வந்துட்டு இதில் வந்து காட்டு உள்ள வந்து அடர்ந்த காட்டு உள்ள வந்து இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அந்த படத்தில் வந்து ஒரு 5 பேர் கொண்ட டீமில் நான் தான் கேப்டனாக வந்து லீட் பண்ணிட்டு நான் உள்ளுக்குள்ளே போயிருப்பேன். அதில் வந்து 40 நாளில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். டெஃபினட்டாக இந்த படம் வந்து நேற்றுக்கு என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன நடக்க போகுது. நேற்றுக்கு வந்து படத்துக்கு நீங்கள் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நேற்றுக்கு இன்டர்வல் பிளாக்ல நீங்கள் சாப்பிட்டு உள்ளே வந்தீங்கனாக்க இன்றைக்கு என்ன நடக்க போகுது, அதான் அந்த படத்தோட நேற்று. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்துல. நன்றி. வணக்கம், என் ரேஹான். நான் நேற்று படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். டைரக்டர் பத்மாபகன் சார் என்ன ரொம்ப பழைய நண்பர். ஆனால் 20 வருஷத்துக்கு அப்புறமா நான் இன்றைக்கி தான் படம் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபஸ்ட் கமர்ஷியல் மூவி. இதுக்கு முன்னாடி என்னோட ஃபஸ்ட் சக்ஸஸ் ப்ராஜெக்ட் வந்து மர்மதேசம், விடாது கருப்பு. ஸோ நான் ஒரு மாதிரி ரீரெக்கார்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணக்கூடிய ஆள். அது இது ஒரு படம், இந்த படமே ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். அதை பார்த்துட்டு நிச்சயமாக நான் தான் பண்ணணும், நீ தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன் மியூசிக் சொல்லி என்கிட்ட வந்தார். அதே மாதிரி இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்டான டிஃப்ரெண்ட்டான மியூசிக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். 5 பாடல்களும் டிஃப்ரெண்ட் புது ஸ்டைலாக இருக்கும். யூஸ்வலாக ஸ்டைல் கிடையாது. இது விஜய் பிரகாஷ் பாடியிருக்காரு, சிலம்பரசன் பாடியிருக்காரு, ரிச்சர்ட்ஸ் பாடியிருக்காரு, மின்சி பாடியிருக்காங்க. இதுக்கு யுகபாரதி லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். எங்களுக்கு ஒரு 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 புது ட்ரெண்டில் இருக்கும் இந்த படம் பார்க்கறதுக்கு. நிச்சயமாக நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக நிறைய தடவை பார்க்கணும். இந்த படம் பெரிய அளவுக்கு எங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நான் நம்புகிறேன். நன்றி. வணக்கம், நான் உங்கள் மனோ சித்ரா பேசுகிறேன். நேற்று இன்று படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு மியூசிக் சாங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டான்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் மாடர்னாகவும் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி. பத்மமகன் சார் தான் இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவீங்க படம் பார்த்துட்டு. இந்த படத்தில் விமலுக்கு பேராக பண்ணியிருக்கேன். பிரசன்னா என்னோட அண்ணாவாக பண்ணியிருக்காரு. ரிச்சர்ட், பரணி எல்லாரும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் படம் பார்த்தீங்கன்னா. தேங்க்யூ. மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று இன்று இந்த படம் வந்து பத்மமோகன் அவர்கள் இயக்கியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு இயக்குனர். கதையை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோல் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் நட்புக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரோலும் நல்லா இருந்தது. அதனால் இந்த படத்தில் வந்து ரோல் பண்ணியிருக்கேன். படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னோட பேர் வந்து பத்மாமகன். இந்த படம் மாதிரியே நேற்று இன்றுன்னு என்ன ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நேற்று வந்து அம்மாவாகி நான், 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இன்னைக்கு நேற்று இன்று. ஒரு பெரிய கேப் எனக்கு. நான் அம்மாவை நான் படம் பண்ணேன். அந்த படம் வந்து இந்தியன் பனோரமா செலக்ட் ஆச்சு. அம்மாவை நான் வந்து இந்தியன் பனோரமா வந்து பார்த்தீங்கன்னா 79ல் முள்ளும் மலரும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமா 80ல் உதிரிப்பூக்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 10 வருஷம் கழித்து நாயகன் படம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பன்னிரெண்டு சார் படம். அப்புறம் 87க்கு அப்புறமா 20 வருஷம் கிட்டத்தட்ட 19 வருஷம் கழித்து அம்மாவாகி நான் என்னோட படம் தான் செலக்ட் ஆச்சு இந்தியன் பனோரமா தமிழ் சினிமாவில்.
அந்த படம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஏன் காரணம்னா அந்த படத்தோட பேக்ட்ராப்பே வந்து ஒரு ப்ராஸ்டியூஷன் பேக்ட்ராப்ல தான் அந்த படம். அந்த படத்தில் ஹீரோயின்னு நடிக்கிறதுக்கு வரல. அதாவது எனக்கு நான் நினச்ச ஆர்டிஸ்ட்லாம் வச்சு படம் பண்ணாமல் கிடைச்ச ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணேன் நான் அந்த படம். அந்த படத்தில் வந்து ஒரு செக்ஸை பற்றி படம் பண்ணியிருந்ததுனால ஒரு சின்ன நான் ஏதோ ஒரு செக்ஸ் பண்ண டேரக்டர் மாதிரி என்ன டீல் பண்ணாங்க எல்லாரும் நிறைய பேர். அது மாதிரி செக்ஸோட சுவடே இல்லாமல் ஒரு 7 வயசு பையனை பற்றி ஒரு கதை பண்ணிட்டு அது அதுதான் என் வாழ்க்கையே நினச்சிட்டு அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணேன். நல்லா இருக்குன்னு அந்த படம், பட் எடுக்க மாட்டாங்க. ரெண்டே ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அந்த கதையை சொன்னேன். அந்த கதையை கேட்டவுடனே, சார் இது ரொம்ப நல்லாயிருக்கு சார், ஆல்ரெடி நான் ஒரு 12 கோடி விட்டுருக்கேன் இந்த சினிமாவில், இது ரொம்ப நல்லாயிருக்கு, இப்போ என்கிட்ட பணம் இருந்தால் எடுத்துருவேன், இந்த கடை வாங்கி தான் அந்த படத்தை எடுக்கணும், உங்ககிட்ட சிம்பு கதை ஏதோ ஒரு கதை வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க, அது வேணால் பண்ணலாமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சார் அந்த கதையை வேணால் நான் சும்மா கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் காப்பி கொடுங்க, இந்த படம் நான் எடுத்துத்தரேன் அப்படின்னேன். பட்டு அதுக்கு அவர் தயாராக இல்லை. அப்புறம் வந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ரொடியூசர், அந்த ப்ரொடியூசருக்கு ஃபோன்லேயே ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய டைரக்டர், என்னோட நண்பர் அவர், அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ஒரு கதை வச்சிருக்காரு, அந்த கதையை கேளுங்க படமாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அவரை ஃபோனில் பேசினேன், அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன், சார் யார் சார் ஹீரோ அந்த கதைக்கு அப்படின்னார். சார் அது ஒரு 7 வயசு பையனை பற்றி கதை சார். அப்படியா, ஹீரோ சார் அப்படின்னார். ஹீரோக்கு 7 வயசு பையன் தான் சார் அப்படின்னேன். இல்லை சார், இந்த பண்ண முடியாது சார், ஹீரோ இல்லாமல் இப்போ படம் எடுக்க முடியாது சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் ஒரே ஒரு வாட்டி கேளுங்க சார் கதையை. இல்லை சார் என் பிரச்சனை என்னன்னா, நல்ல கதை கேட்டேன்னா நான் உடனே எடுத்துருவேன் சார் அப்படின்னாரு. கதையே கேட்கறதுக்கே தயாரில்லை, ஏன்னா ஒரு நல்ல கதை நான் எடுத்துருவேன் அதனால் கேட்க மாட்டேன்னார். ஸோ இப்படி தொடர்ந்து அந்த படத்தை என்னால் எடுக்கவே முடியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்சர்னில் தான் அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் அங்கே தான் இருக்குது. நான் திருப்பி கூட வாங்கல, அது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் முயற்சி பண்ணப்போ கடைசியாக அதை ட்ரை பண்ணேன். அது ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் தான் இருக்குது அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட்டு. நடுவில் கூட என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்டான், அங்கேயே இருக்கடா யாராவது திருடி எடுத்துகிட்டு போகிறாங்கண்ணா, அப்படி திருடி எடுத்து அந்த படம் வந்தால் சந்தோஷம் தான் விட்டேன். ஏன்னா அப்படியே அது வரட்டும் அந்த சினிமான்ட்டு. அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு ஓவராக குடி, இதே தேவையில்லாமல் அது அன்னெசரியாக இந்த விஷயத்தை எடுக்கிறேன்னா சினிமா தான் எல்லாமே நினைச்சிட்டு வந்துட்டு ஒரு நல்ல சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இப்போ கூட இது நல்ல சினிமா ஒத்துக்க மாட்டேன் நான், ஒரு கமர்ஷியல் சினிமா தான் இது. தமிழ் சினிமாவிலே ரொம்ப அதிகமான கெஸ்ட் ரோல் பண்ண பெருமை எனக்கு தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் இப்படியும் ஒரு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு திடீர்னு இப்போ தோணுது. பத்மமகன் இந்த படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்பித்தாரு, எவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு கதையை எடுத்து படம் பண்ண ஆரம்பித்தாருங்கிறது சொன்னார். இந்த கஷ்டம் எல்லா இயக்குநர்களுக்குமே இருக்கு சார், உங்களுக்கு மட்டும் தனியாக இல்லை அதுக்காக. ஆனால் ஒரு நல்ல விஷயம், நீங்கள் எவ்வளோதான் குடித்தாலும் 3 வருஷமாக குடிக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க. நான் லொக்கேஷனில் இருந்தேன், அந்த மாதிரி லொக்கேஷன் போனாலே யாருக்கா இருந்தாலும் ஒரு பெக்கு போடலான்னு தான் தோணும். அங்கேயே வந்து அவர் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தார், அவர் குடித்தோ தம்மடிச்சோ நான் பார்க்கல. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. இந்த முழு கதையை வந்து எனக்கு தெரியாது, எனக்கு வந்து ஒரு கெஸ்ட் ரோல்னு சொல்லி வந்துட்டு என்னோட போர்ஷன் என்னங்கிறது சொன்னாரு. அது எந்த விதத்தில் இந்த கதைக்கு சம்மந்தமாக இருக்குன்றது மட்டும் தான் சொன்னாரு. எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஒரு 10 நாள் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட ஒர்க். 10 நாள்னு சொன்னாரு, பொதுவாக 10 நாள் சொன்னாங்கன்னா சம்பளம் கம்மியாக பேசிட்டு 20 நாள் ஷூட்டிங் பண்ணுவாங்க. இவர் 10 நாள் பேசினாரு, சொன்ன சம்பளத்தை கொடுத்தாரு, 8 நாள்லேயே வேலையை முடிச்சு அனுப்பிச்சிட்டாரு. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப நன்றி. இவ்வளோ பேஷனேட்டாக படம் பண்ணணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி இயக்குநர்கள், உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் தோக்கக்கூடாது. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடையும். இந்த படத்துக்காக நான் 10 நாள் தான் இருந்தேன், ஆனால் அந்த காட்டு உள்ள கிட்டத்தட்ட 1.5-2 மாதம் எல்லா ஃபைட் மாஸ்டர்லேருந்து அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க, ரிச்சர்ட் விமல் எல்லாரும். இந்த படம் வெற்றி அடையணும், எல்லாருக்கும் இதனால் ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.